Good morning, Honorable Prime Minister. Myself, Suman Mishra. Sir, I seek your advice on how should a student behave in a society. Thank you, sir. Dhanyavad, ma'am. Manini Pradhan Mantri ji. மாணவர்கள் சமுதாயத்திலே எப்படி நடக்க வேண்டும் இதைத்தானே கேட்கிறீர்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இதன் வரையறையை சற்று வேறு விதமாக நாம் அணுக வேண்டும். நாம் எந்த சமுதாயம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்மை சுற்றியிருப்பவர்கள் பற்றியா? யாரோடு தினம் நாம் கலந்து பழகுகிறோமோ அவர்களா? நல்லது கெட்டதுகளின் போது அவர்களோடு நாம் கலந்து கொள்ளுகிறோமே அவர்களா? மணிக்கணக்காக தொலைபேசியில் பேசுகிறோமே அவர்களா? இந்த குறிப்பிட்ட வகையினர் பற்றி நாம் பேசுகிறோம் என்றால், அப்படியென்றால் நீங்கள் பிள்ளைகளிடம் என்ன கூறுகிறீர்களோ அந்த வகையில், இன்று காலணி அணிந்து வா, காலணியை இங்கே கழற்றி வை, இந்த மாதிரியாக நடந்து கொள், அந்த மாதிரியாக நடந்து கொள், இது போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் யதார்த்தம் உண்மை என்னவென்று சொன்னால், அவனை நீங்கள் ஒரு வரையறைக்குள், ஒரு அறைக்குள் பூட்டி வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பரவலாக சமூகத்திலே அவனுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி அளிக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு முறை கூட கூறியிருந்தேன், அது பரீட்சா பே சர்ச்சாவில் கூறினேனா இல்லை எதில் கூறினேன் என்பது நினைவில்லை. நான் என்ன கூறியிருந்தேன் என்றால், அதாவது 10வது 12வது தேர்வுகளுக்கு பிறகு முதலில் குழந்தைகளை அவரவர் மாநிலங்களுக்கு உள்ளாக, இந்தா உனக்கு இத்தனை பணத்தை கொடுக்கிறேன், 5 நாட்களுக்கு இத்தனை இடங்களுக்கு சென்று விட்டு திரும்பி வா என்று சொல்லுங்கள். அந்த இடத்தின் புகைப்படங்கள், அந்த இடத்தின் அது பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வா என்று சொல்லுங்கள். அனுப்பிவிடுங்கள், தைரியமாக செய்யுங்கள். நீங்களே பாருங்கள், குழந்தை பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வருவான், வாழ்க்கையை தெரிந்து கொள்வான், அவனிடம் தன்னம்பிக்கை உருவாகும். இப்போது நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க வேண்டும். அவன் 12க்கு வந்த பிறகு அவனிடம் சொல்லுங்கள், மாநிலத்துக்கு வெளியே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வா என்று சொல்லுங்கள். இந்தா இத்தனை பணம் அளிக்கிறேன், நீ ட்ரெயினில் தான் செல்ல வேண்டும், எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் செல்ல வேண்டும், இத்தனை பொருட்களை எடுத்துக்கொள், உண்ண உணவையும் அளித்து விடுகிறேன், பயணிப்பாய், வந்த பிறகு பார்த்த இடங்களை பற்றி அனைவருக்கும் புரியவை. எப்போதுமே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அனுபவங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சமூகத்தின் பல்வேறு அடுக்குகளை சென்று சந்தித்து அனுபவித்து உணர அவனுக்கு ஊக்கம் அளித்து கொண்டிருக்க வேண்டும். சில வேளைகளில் அவனிடம் வினா எழுப்ப வேண்டும். உன்னுடைய பள்ளியில் ஒரு பையன் நன்றாக கபடி விளையாடினானே, அவனை நீ சென்று பார்த்தாயா, வாழ்த்தினாயா என்று கேட்க வேண்டும். இல்லையென்றால் அவன் வீடு சென்று அவனை வாழ்த்தி விட்டு வா என்று சொல்லுங்கள். வேறு ஒரு சிறுவன் விஞ்ஞான போட்டியில் நன்றாக பங்கெடுத்தான் என்றால் அவனை சந்தித்து விட்டு வா என்று சொல்லுங்கள். அவன் வீடு சென்று வாழ்த்தி விட்டு வா என்று சொல்லுங்கள். அவன் தன் எல்லைகளை, வரம்புகளை விரிவாக்கிக் கொள்ள அவனுக்கு நீங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவனிடம் போய் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் தயவு செய்து அவனை கட்டி போடாதீர்கள். இப்போது நீங்களே சொல்லுங்கள். இப்போது ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது, பட்டாம்பூச்சிகளுக்கு சீருடைகள் அணிவிக்க வேண்டும் என்றால் என்னாகும், என்னாகும்? இதில் பகுத்தறிவு ஏதாவது இருக்கிறதா? பிள்ளைகள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு புதிய புதிய எல்லைகளை நாம் அளிக்க வேண்டும், அவற்றை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். சில வேளைகளில் அந்த எல்லைகளுக்கு நாமே அவர்களை இட்டு செல்ல வேண்டும். எங்கள் பகுதிகளில் எல்லாம் விடுமுறை காலங்களில் மாமா வீட்டிற்கு செல்வது, ஏதோ ஒரு இடத்திற்கு செல்வது, இப்படியெல்லாம் ஏன் நடந்தது? இதற்கென தனி ஆனந்தம் உண்டு, அதற்கென்ற ஒரு கலாச்சாரம் உண்டு, அங்கே ஒரு வாழ்க்கை உருவாக்கம் பெறுகிறது. நாம் சில எல்லைகள் கட்டுப்பாட்டிற்குள் பிள்ளைகளை அடக்கி வைக்கக்கூடாது. அவர்களின் வரம்புகளை எந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்துகிறோமோ, ஆம், நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், நாம் அவர்களை கவனித்துக் கொண்டே வர வேண்டும். அவனுடைய பழக்க வழக்கங்கள் சீர்கேடு அடையாமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இதையோ இழந்தவன் போல அவன் அறையிலே தனியாக இருக்கக்கூடாது, சோகத்தில் ஆழ்ந்தும் இருக்கக்கூடாது. முன்பெல்லாம் உணவருந்த வரும்பொழுது நகைச்சுவையாக பேசுவான், இப்பொழுது அந்த கலகலப்பு அவனிடம் இல்லை. இப்போது பெற்றோரிடத்திலே ஒரு புரி தட்ட வேண்டும். இது எப்போது நடக்கும் என்றால், எப்போது அவர்கள் பிள்ளைகளை ஒரு சொத்தாக, இறைவன் அடித்த நல்ல கொடையாக அவர்கள் கருதுகிறார்களோ, இந்த சொத்து, இந்த செல்வத்தை பாதுகாப்பது தங்களுடைய பொறுப்பு, இந்த உணர்வு அவர்களிடம் இருக்கும்போது
அப்போது விளைவுகள் நல்லவையாக இருக்கும். மாறாக இப்படி ஒரு உணர்வு, இவன் என்னுடைய குழந்தை, நான் சொல்லப்படியே இவன் கேட்க வேண்டும், நான் கூறியவாறே இவன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே இப்படி நடந்தது உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும் என்று செயல்பட்டால் விஷயம் விபரீதமாகி போகும். ஆகையால் அந்த வகையிலே எது அவசியமானது என்று சொன்னால், திறந்த மனத்தோடு விரிவான சமுதாய கண்ணோட்டத்தை நோக்கி நாம் அவனை கொண்டு சென்றாக வேண்டும். அவனுக்கு வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களை அவற்றோடு இணைத்துக் கொள்ள கருத்தூக்கம் அளிக்க வேண்டும். நான் இன்னும் ஒன்றும் கூறுவேன். இப்போது எடுத்துக்காட்டாக நீங்களே பார்க்கலாம், கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுபவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? குழந்தைகளிடம் சொல்லுங்கள், சென்று அவரிடம் விசாரி என்று. எங்கே வசிப்பவர் அவர்? எங்கிருந்து வந்திருக்கிறார்? இந்த தொழிலுக்கு அவர் எப்படி வந்தார்? ஏன் இதை கற்றுக்கொண்டார்? அவரிடம் விவரங்களை தெரிந்து கொண்டு வா என்று அனுப்புங்கள். அவனுடைய புரிந்துணர்வு விடித்துக் கொண்டு விடும் ஐயா. அவர் ஏன் இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும்? தெரிதலும் அறிதலும் புரிதலாக மாறி போகும். முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் குழந்தைகளுடைய பரவலாக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். தலைகளுக்குள் அவன் தேங்கி போய்விடக் கூடாது. வானமே அவனுடைய எல்லையாக இருக்க வேண்டும். அவனுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுங்கள். சமுதாயத்திலே அவன் கண்டிப்பாக ஒரு பலமாகவே உருவெடுப்பான். பல பல நன்றிகள்.